வந்து இன்றைக்கி ஒரு அழகான கதையை பார்க்க போகிறோம். நான் வந்து என் சேனலில் சுஹாசினி கிராஃப்ட்ன்ற சேனலில் நிறைய ஷேர் பண்ணுவேன். ஸ்டோரிஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் எல்லா சப்ஜெக்ட் எனக்கு சொல்லி கொடுக்குறதெல்லாம் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுவேன். எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, குச்சுன்னு காணாச்சா இதெல்லாம் சொல்லிருப்பேன். ஸ்டோரிஸ் கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்ம இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு அழகான மரம் இருந்துச்சா, அப்புறம் ஒரு அழகான பையன் இருந்தான்னா, அந்த பையன் வந்து எப்போவுமே அந்த மரத்துக்கு ஒரு ஃப்ரெண்டாக அந்த மரத்துக்கிட்டேயே விளையாடுவானா. அப்புறம் திடீர்னு சொல்கிறான்னா, மரமே எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் கூட அப்படின்னு சொன்னோன்னே அந்த மரம் அதோடய மரத்தில் இருக்க ஆப்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துச்சான். அந்த பையன் என்ன சொன்னான், டேஸ்டியாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து வரானா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் ட்ரிப்புக்கு போகிறேன். அப்போ ட்ரிப்புக்கு போய் நாங்கள் சிலதெல்லாம் இது நான் கொஞ்சம் பிரான்ச்சஸை விற்று காசாகி நான் ஒரு ட்ரிப்புக்கு போய் போட் சவாரி பண்ணி நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவான் நான் அந்த பையன் பெருசாகி 10 வருஷம் கழித்து. அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மரம் என்ன சொல்லுவாங்க, என் பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி போய் விற்று அந்த அதில் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிக்கோ, அடுத்த நாள் வந்து என்னோடய இது பாடி இந்த எங்கள் பிரான்ச்சில் கட் பண்ணி மொட்டை எடுக்கல, அப்புறம் இங்கே கட் பண்ணி போட் செஞ்சு நீ எது இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லித்தான். நான் வந்து பையனும் அதே மாதிரி பண்ணானா. அப்புறம் என்னாச்சா, அவன் அது விற்று அவனும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானோ, ரொம்ப வயசாகிடுச்சான் அப்புறம் அந்த பையனுக்கு. அப்போது அவன் தாத்தா ஆகிட்டான்னா, இப்போ வந்து இந்த ட்ரீ வந்து வேரோட அப்படியே உட்கார்ற சீட் மாதிரி இருக்கும். முட்டி வலிக்குதே மரமே, எனக்கு எவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், என்னால் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னான் அந்த பையன். அந்த மரம் வந்து என்ன சொல்லிச்சான், நந்தா நீ எனக்கு நண்பன், நான் உனக்கு எப்போவுமே உதவி செய்கிறேன். நீ என்னன்னா உதவி செஞ்சு நான் நீ எனக்கு செய்யணுன்ற மாதிரி சொல்கிற அதெல்லாம் கிடையாது, உனக்கு முட்டி தானே வலிக்குது, கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பே இது தான், சாரி நண்பா என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டான். இல்லை நண்பா, நீ எனக்கு ரொம்ப உதவிப்படுத்திருக்க, நான் உனக்கு ஒரு கண்ணு நட்டு வைக்கிறேன், அப்புறம் அந்த மரத்துலேருந்து நான் மரமே வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னானா. இந்த பையனை அப்படி பண்ணான். இதில் என்ன தெரியுது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லது, அந்த மரம் ஹெல்ப் பண்ணுச்சு, ஆனால் அந்த பையன் ஹெல்ப் பண்ண முடியன்னு வருத்தப்பட்டேன். இதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐட்டங்களை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் தமிழ் மலர்கள் போல் வளருவோம். டாடா பாய்.